ஹே காய்ஸ், இது வந்து சாட்டர்டே விலாக் தான். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு 11:00 லைட்டாக டீ குடிக்கணும் போல் இருந்தது. இந்த கப் வந்து பல்லாவரம் மார்க்கெட்டில் வாங்கினேன். ஸோ 40 ரூபீஸோ என்னமோ. பல்லாவரம் மார்க்கெட் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். ஸோ அன்றைக்கி சாட்டர்டே நாளும் நான் இந்த டைனிங் டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது. யாரெல்லாம் என்ன மாதிரி இந்த டைனிங் டேபிளை வந்து ஸ்டோர் ரூமாக வச்சுருப்பீங்கன்னு சொல்லுங்கள். பிகாஸ் நான் என்ன வாங்கிட்டு வந்தாலும், ஜூஸ் குடித்தாலும், ஏதாவது கவர்ஸில் தான் வாங்கிட்டு வந்தால் கூட அதில் தான் வைப்பேன். இந்த பழக்கத்தை மாற்றணும்னு நினைக்கிறேன், பட் சுத்தமாக முடியல. 2 to 3 days ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன், பட் ஸ்டில் சில பேர் வீட்டிலலாம் பார்த்தா அப்படியே மியூசியம் மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறும் டேபிள் வச்சுருப்பாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி PURE அப்படிங்கிற ப்ராண்டில் இருக்கிற க்ளீனிங் லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன். இது நல்லா க்ளீன் பண்ணது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நான் ரீசெண்டாக ஒரு நம்ம சேனலில் பூஜை வீடியோ போடும்போது கூட இதை வச்சு க்ளீன் பண்ணியிருந்தேன். ஈஸியாக வந்து அழுக்கு கரை எல்லாம் போயிட்டுது. குக்கிங் பண்ணும்போது எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கவே மாட்டேன். எல்லாத்தையுமே கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டு சமைச்சு முடித்ததும் இந்த மாதிரி எடுத்து வைப்பேன். ஆனால் எங்கள் அம்மாலாம் வந்து எத்தனை டிஷ் குக் பண்ணாலும் ஒரு பொருள் கூட கீழே இருக்காது, எப்படின்னே தெரியாதது. நானும் அதை பழகணும்னு பார்க்குறேன், பட் 2 நாள் ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவேன். ஸோ இன்றைக்கி மெய்டு வராதனால நான் தான் எல்லா வேலையும் பார்க்குறேன். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சேன். ஏன்னா 1 week ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு டீ குடித்ததும் ஸ்ட்ரென்த் வந்தனால ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி அடுப்பு கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த கிச்சன் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், பட் ஆனால் அதை க்ளீன் பண்ணுற வரைக்கும் ரொம்ப கடுப்பாக இருக்கும். எனக்கு பாத்திரம் விளக்குறது சுத்தமாக பிடிக்காது. நமக்கு மேரேஜுக்கு முன்னாடிலாம் எங்கள் அம்மா பாத்திரம் விளக்க சொன்னாங்கன்னா ரொம்ப கோவம் வரும் எனக்கு. ஐயோ, பாத்திரம் மட்டும் விளக்க சொல்லாத, வேறு ஏதாவது சொல் அப்படிம்பேன். ஆனால் இப்போலாம் வேறு வழி இல்லை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அதனால் நம்மளே தான் பண்ணிக்கணும். ஸோ நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணது வந்து இந்த லைசால் அண்ட் சிஃப் க்ரீம் வச்சு தான் க்ளீன் பண்ணேன். சிஃப் க்ரீம் வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து மம்மி டாடி ஸ்க்ரப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த சிஃப் க்ரீம் யூஸ் பண்ணி அவங்க க்ளீன் பண்ணும்போது அப்படியே சூப்பராக பளபளன்னு இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஜெப்டோவில் வந்து அவங்களே ஃப்ரீ கொடுத்தாங்க, நான் ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணதுக்கு. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் உங்களோட சிங்க்கு, அதே மாதிரி உங்களோட கிளாஸ் ஸ்டவ்வு, கவுண்டர் டாப், அதே மாதிரி என்ன வேணால் நீங்கள் க்ளீனிங் யூஸ் பண்ணுற என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம், இந்த மாதிரி பலபலன்னு ஆகிடும். இந்த அளவுக்கு வேறு எந்த லிக்விடுமே கொடுக்கல. ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு வந்து பச்சைப்பயிறு தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். சுடுதண்ணி வந்து ஊற்றிக்கோங்க, பச்சைப்பயிரில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸி ரெசிபி, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னு பண்ணேன். கூட ஹிங் பவுடர், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் லைட்டாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டுக்கோங்க. இந்த பச்சைப்பயிர் வந்து நாங்கள் ஈரோட்டில் ஒரு 13 இயர்ஸ் இருந்தோம், அங்கே கற்றுக்கிட்டது தான். ஈரோடு கோயம்புத்தூரில் இது ரொம்ப ஃபேமஸ். நம்மலாம் வந்து பச்சைப்பயிர் வச்சு குழம்பு இல்லைனா வந்து சுண்டல் அந்த மாதிரி சாப்பிடுவோம் தாளித்து, பட் இந்த மாதிரி கடந்து செய்யும்போது சூப்பராக இருக்கும். பச்சைப்பயிர் வேகிறதுக்குள்ளே தாளிப்பு பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டே. பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சைப்பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஸ்ட் வந்து ஏதாவது ஃப்ரை ஐட்டம்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். கடகடன் பண்ணி முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுப்போம்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லோரும் ஜெயிலர் படம் பார்த்துட்டிங்களா, பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க, ஏன்னா அது வாய்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி சிம்பிள் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். பொட்டேட்டோ போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் வந்து மண் சட்டி, அப்புறம் அதே மாதிரி அயன் கடாய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ்க்கெலாம் இன்னும் அவாய்ட் பண்ணல, அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ பச்சைப்பயிர் வந்து இந்த அளவுக்கு வந்து மேஷ் பண்ணிக்கணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும், 1-2 நல்லா. ஸோ இப்போ நம்ம தாளிப்பில் வந்து அதை போட்டு லைட்டாக கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு இந்த மாதிரி சப்புன்னு இருக்கிறது பிடிக்கலன்னா நீங்கள் லைட்டாக சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் மிளகாய் அதிகமாக போட்டனால இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஸோ மத்தியானம் லஞ்ச் எல்லாமே ரெடி, பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி, சாதமும் வடிச்சிட்டேன். ஸோ லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எல்லோரும், பச்சைப்பயிர் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ரீஃபில் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் எல்லாமே கவரில் இருந்தது, நிறைய தீந்து போயிருந்தது. ஸோ சமைக்கும்போது அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. சரி, இப்போ வீக்கெண்ட்னால் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறைய யூடியூப்பில் பார்த்தா அவங்க கவுண்டர் டாப் எல்லாமே எம்டியாக இருக்கும், இல்லைனா செடி வச்சுருப்பாங்க. பட் எனக்கு வந்து காலையில் குக் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆகும். ஸோ அதனால் எனக்கு என்ன தேவையோ அதெல்லாமே நான் கவுண்டர் டாப் மேலே தான் வச்சுருப்பேன்.
நம்ம வீடு வந்து ஒன்றும் அப்படியே நீட்டாக இருக்கணும், எதுவுமே மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரூலும் கிடையாது. ஸோ உங்களுக்கு எது பக்கம், எப்படி நீங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்பைசஸ் தான் பக்கம் எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா பக்கத்தில் வச்சுக்கோங்க. எண்ணெய் பாட்டில், ஸ்பூன், நம்ம தேவையான சிஸ்ஸர்ஸ் அது எல்லாமே வச்சுக்கலாம். நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் அவங்க அந்த மேம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லியிருப்பாங்க எல்லாமே நமக்கு பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உப்பு, ஸ்பைசஸ் எல்லாமே அவங்க பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே மேலே தான் வச்சுருப்பாங்க. பட் சில யூடியூபர்ஸ் வந்து எதுவுமே கவுண்டர் டாப்பில் வச்சுருக்க மாட்டாங்க. பட் நான் வந்து எல்லாமே மேலே வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பல்லாவரம் மார்க்கெட்டில் வந்து புளி வாங்கிட்டு வந்தேன், 50 ரூபீஸ் தான் அரை கிலோன்னு சொன்னாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த எவரெஸ்ட்டோட மிளகாத்தூள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எம்டிஆர் அதே மாதிரி ஆச்சி எல்லாம் ட்ரை பண்ணேன், இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ எல்லாமே ரீஃபில் பண்ணி முடித்தாச்சு. இந்த பேக்கெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன், 10 ரூபீஸ் தான் இந்த பேக்கெட் எல்லாமே. கடுகு அதே மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் 5 o'clock வந்து மிச்சமான டீயை வந்து சூடு பண்ணி குடிச்சிட்டேன். நைட் டின்னருக்கு வந்து எனக்கு ஆப்பம் தேங்காய் பால் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஆப்பத்துக்கு வந்து தனி மாவு எதுவுமே அரைக்கலை. ஸோ தோசை மாவுலேயே லைட்டாக தண்ணியாக கலந்து ஊற்றிக்க வேண்டியதான், நல்லாவே வந்தது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்காக பால் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து எடுக்கிற கோகனட் மில்கில் நிறைய தண்ணி ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் சுக்கும் ஏலக்காவும் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு சீக்கிரம் செமிக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் இதில் வந்து டிவைன் ஃபுட்ஸோட கோகனட் சுகர் தான் நான் போடுறேன். இது வந்து தென்னை சர்க்கரைன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ ஹார்ம் இல்லை சுகர் மாதிரி. சுகர் அளவுக்கு இது மோசம் இல்லைன்னு சொல்லலாம். நம்ம நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி தென்னை சர்க்கரைலாம் யூஸ் பண்ணோம்னா அந்த குளைகாமிக் இண்டெக்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இது நான் ஒரு 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க நிறையா மால்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இது ப்ரமோஷன் இல்லை, இது பர்சனலாக நான் 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே வந்து பருத்தி பால்னு ஒன்று இருக்குது, அது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்பம் பார்த்திங்களா சூப்பராக வந்துருச்சு, தோசை மாவில் தான் பண்ணேன். எங்கள் அம்மாலாம் ஒரு மாவு ஆட்டும் போதே இட்லி மாவு, தோசை மாவு, பனியார மாவு, ஆப்ப மாவு எல்லாம் ஆட்டுவாங்க. எனக்கு இந்த தோசை மாவு ஆட்டுறதுக்கே நாக்கு தள்ளிடும், அதனால் நான் செப்பரேட்டாலாம் எதுவும் ஆட்ட மாட்டேன். ஸோ தேங்காய் பாலோட அன்றைக்கி டின்னர் சூப்பராக போச்சு. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.